ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, HDMI டு VGA கன்வெர்ட்டரை யூஸ் பண்ணிட்டு அதுலேருந்து எப்படி ஆடியோ அவுட் எடுக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற லேப்டாப் தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ண போகிறீங்க. அமேசானில் போயிட்டு சர்ச்சில் போயிட்டு HDMI டு VGA வித் ஆடியோ கன்வெர்ட்டருங்கிறத சர்ச்சில் டைப் பண்ணிங்கன்னா லிங்க்ஸ் வந்து நிறைய வரும். அதில் வந்துட்டு இந்த அடாப்டர் வந்து நீங்கள் வாங்கிக்கோங்க. ஓகே, இந்த அடாப்டர் வச்சுனால என்ன யூஸ்னா, இதை வச்சு நீங்கள் வந்து மூணு டிவைஸ் வந்து உங்கள் வீட்டில் இருக்கிற டிவைஸ்லேருந்து கனெக்ட் பண்ணலாம். ஒன்று டைரெக்டாக வந்து டிவியில் கனெக்ட் பண்ணுறது, இன்னொன்று வந்து ப்ரொஜெக்டரில் கனெக்ட் பண்ணுறது, இன்னொன்று வந்து மானிட்டரில் வந்து கனெக்ட் பண்ணுறது. இந்த மூணையும் வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தேவை விஜிஏ கேபிள். இது வந்து நார்மலாக வந்துட்டு எலக்ட்ரானிக்ஸ் கடையிலேயே போயிட்டு விஜிஏ கேபிள்னு கேட்டிங்கனாவே கொடுத்துருவாங்க. அதில் வந்து மீட்டர்ஸ் வந்து நிறையா இருக்குது, 10 மீட்டர், 5 மீட்டர், 20 மீட்டர், 30 மீட்டர், அந்த மாதிரி உங்களுக்கு தகுந்த மாதிரி விஜிஏ கேபிள் வந்து நீங்கள் வாங்கிக்கோங்க. டேரெக்டாக வந்துட்டு இந்த அடாப்டர்லேருந்து டேரெக்டாக நீங்கள் வந்து ப்ரொஜெக்டர்லேருந்து விஜிஏ கனெக்ட் பண்ணிடுறீங்க, இல்லாட்டி எல்சிடியில் கனெக்ட் பண்ணிடுறீங்க, இல்லாட்டி மானிட்டர்லேருந்து கனெக்ட் பண்ணிடுறீங்க. இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் லேப்டாப்பில் என்ன டிஸ்பிளே வீடியோ ஓடுதோ அப்படியே வந்துட்டு மூணுலேயுமே தெரியும். மூணுமே அட் அ டைமில் கனெக்ட் பண்ண முடியாது, ஒன்றே ஒன்று தான் கனெக்ட் பண்ண முடியும். ஓகே, இப்போ வந்து வீடியோ வந்து ஓடிட்டுருக்கு. இப்போ ஆடியோ வந்து எப்படி எடுக்கிறதுனா, இந்த கன்வெர்ட்டர்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஹோல்ஸ் வந்து ஆடியோ பின் வந்து ஃபீமேல் கனெக்டர் வந்து கொடுக்கும். அது வந்துட்டு உங்கள் வீட்டில் இருக்கிற ஸ்பீக்கர் இருக்குதுல்ல, 2.1, 5.1, இல்லாட்டி நார்மலாக வந்து நார்மலாக வந்து இந்த டெஸ்க்டாப் ஸ்பீக்கர்லாம் இருக்குமே, அது வந்து டைரெக்டாக கொடுத்துட்டிங்கன்னா ஸ்பீக்கரில் வந்து நீங்கள் தனியாக வந்து 5.1 எஃபெக்டில் வந்து நீங்கள் வந்து கேட்கலாம். நான் இது மெயினாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரொஜெக்டர்லேருந்து கேட்டிங்கன்னா இன்னும் வந்து நீங்கள் படம் எப்படி தேட்டரில் பார்ப்பீங்களோ அந்த மாதிரி எஃபெக்ட் வந்து உங்களுக்கு இருக்கும். ஓகே, இப்போ இது வந்து எப்படி வந்து கனெக்ஷன் கொடுக்கறது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஓகே, இப்போ எப்படி வந்து கனெக்ஷன் கொடுக்கறது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். அதுக்கு தேவை என்னென்னா, உங்கள் லேப்டாப்பு, HDMI டு விஜிஏ கன்வெர்ட்ரு, அப்புறம் ஸ்பீக்கரு, விஜிஏ கேபிள், நெக்ஸ்ட்டு வந்துட்டு விஜிஏ ப்ரொஜெக்டர். இது வந்து பழைய மாடலு, ஏன்னா இப்போ மாடல் எல்லாமே வந்து HDMI தான் வருது. ஓகே, இப்போ வந்து எப்படி வந்து கனெக்ஷன் கொடுக்கறது அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்கள் லேப்டாப்பில் லெஃப்ட் சைடில் வந்துட்டு HDMI போட்டிருக்கோம், அதை வந்து பாருங்கள். அதில் வந்து இந்த கன்வெர்டர் போட்டுருங்க, இதுதான் வந்து HDMI போட்டு அதிலே வந்து எழுதியிருப்பாங்க HDMI-ன்ட்டு. ஓகே, இப்போ வந்துட்டு நீங்கள் வாங்கின அடாப்டர் வந்து அதில் போட்டுருங்க. இது விஜிஏ, இது வந்து HDMI. ஓகே, இப்போ இதுதான் வந்துட்டு மெயினாக வந்து ஆடியோ அவுட்டு. ஓகே, இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா, உங்கள் லேப்டாப்பில் ஃபஸ்ட்டு வந்து போட்டுருங்க. இப்போ உங்கள் ஸ்பீக்கரை வந்து கனெக்ட் பண்ணிடுங்க. இது வந்து பவர் கொடுக்காதனால இதில் வந்து யூஎஸ்பி மூலிமா தான் பவர் இருக்குது, பட் உங்கள் வீட்டில் வந்து டெஸ்க்டாப் ஸ்பீக்கர் வந்து டைரெக்டாக வந்துட்டு உங்கள் ஆடியோ கேபிள் வந்து இதில் போட்டுருங்க. இப்போ இந்த கன்வெர்ட்டர் பேக் சைடு பார்த்தீங்கன்னா ஆடியோ அவுட் இருக்கும், இதை வந்து இதில் போட்டுருங்க. ஸ்பீக்கருக்கு வந்து நான் வந்து பவர் கொடுக்கணும், அதனால் இதில் வந்து நான் யூஎஸ்பி மூலிமா கொடுக்குறேன் லேப்டாப்பில். ஓகே, அவ்வளோதான், ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு முடிஞ்சுது. இப்போ உங்களோட விஜிஏ கேபிள் எடுத்து இதில் போட்டுருங்க. உங்களுக்கு எவ்வளோ லென்த்து தேவைப்படுதோ அது தகுந்த மாதிரி உங்கள் எலக்ட்ரானிக்ஸ் கடையில் நீங்கள் வாங்கிக்கோங்க. 10 மீட்டர், 5 மீட்டர், 30 மீட்டர், நிறைய மீட்டரில் கேபிள் இருக்குது. இது வந்து நான் வந்து மானிட்டர் கேபிள் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ ப்ரொஜெக்டரில் வந்து போடுறேன். இதில் வந்து கம்ப்யூட்டர் இன்னு இருக்குது பாருங்க, அதில் வந்து போட்டுருங்க. ஓகே, அவ்வளோதான், ஸ்டெப் வந்து முடிஞ்சுது. இப்போ நான் வந்து ப்ரொஜெக்டர் வந்து ஆன் பண்ணிடுறேன். இப்போ பாருங்கள் டிஸ்பிளே வந்து வந்துடுச்சு. இதில் வந்து சவுண்டு வரும், பட் என்னால் சவுண்டு வந்து போட முடியாது. பட் இந்த கன்வெர்ட்டர் வந்து கன்ஃபார்ம் வந்து ஒர்க் ஆகும், ஏன்னா நான் செக் பண்ணிவிட்டு தான் நான் வந்து வீடியோவை எப்பயுமே போடுவேன். ஏன்னா நான் சவுண்டு போட்டேன்னா அது ப்ராப்ளம் வரும், அதனால தான் நான் சவுண்டு எதுவுமே போடல.
இப்போ இதே மாதிரி தான் உங்கள் லேப்டாப்லேருந்து டைரெக்டாக வந்து நீங்கள் விஜிஏ கேபிளை எடுத்து டைரெக்டாக நீங்கள் டிவிக்கு போடலாம், இல்லாட்டி மானிட்டருக்கு வந்து போடலாம். எல்லா செட்டப்பும் இதுதான், பட் இந்த விஜிஏ கேபிள் மட்டும்தான் உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். ஓகே, இப்போ இது பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்டரில் வந்து நான் போட்டிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மெத்தட் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு கன்வெர்ட்ரு வந்து எப்படி வந்து யூஸ் பண்ணுறது, எதுக்கெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு சின்ன டிப்ஸ் வந்து நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. இந்த மெத்தேட் வந்து நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள்.